அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு TNPSC TNUSRB ப்ரிப்பரேஷன். நம்ம இந்த வகுப்பில் அந்த முக்கியமான பாக்ஸ் கொஸ்டின் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இது வந்து Part-2, அதாவது பகுதி 2. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பள்ளி பாடப்புத்தகங்கள் இருக்கு இல்லையா, 6 முதல் 10 வகுப்பு உள்ள பள்ளி பாடப்புத்தகங்கள் உள்ள முக்கியமான கேள்விகள், அதாவது பாக்ஸ் கொஸ்டின் சொல்லுவாங்க. அதில் உங்களுக்கு தெரியுமா, அடுத்து பார்த்தீங்கன்னா தகவல் பேழை, சிறுதுளி, அடுத்து பார்த்தீங்கன்னா அட்டவணைகள், மன வரைபடங்கள், மேலும் அறிந்து கொள்வோம், இந்த மாதிரி பகுதிகளில் உள்ள முக்கியமான கேள்விகள் தான் பார்த்தீங்கன்னா பிசி எக்ஸாமாக இருக்கட்டும், குரூப் 4 எக்ஸாமாக இருக்கட்டும், இந்த மாதிரி எக்ஸாம்களில் அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ அதை உங்களுக்கு முழுமையாக தொகுத்து 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்புக்கு உள்ள பள்ளி பாடப்புத்தகங்கள்லேருந்து முழுமையாக தொகுத்து உங்களுக்கு வந்து நான் வந்து வகுப்புகளாக கொடுத்துட்ருக்கிறேன். இது நான் ஆல்ரெடி போன வகுப்பில் சொல்லியிருந்தேன். இதுக்கு 1K வீஸ் போனால் இது வந்து நான் வந்து PDF உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன், அதாவது டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிடுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ போன வீடியோக்கு பார்த்தீங்கன்னா 1K வீஸ் போகலை, போச்சு அப்படின்னா இன்னும் ஒரு வார காலகட்டங்கள் பார்ப்பேன், அதுக்குள்ளே 1K வீஸ் போச்சு அப்படின்னா இதுக்கான ஃபுல் PDF நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா 1K வீஸ் கொடுங்க, நான் வந்து எல்லா வகுப்பும் அதாவது 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்புக்குள்ள PDF வந்து நான் கொடுக்குறேன். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வகுப்புக்கு போயிடலாம். ஸோ இப்போ அதாவது பார்த்தீங்கன்னா 10 நிமிடங்கள் தான் கொடுக்குன்னு சொல்லியிருந்தேன், நம்ம ஒரு நிமிடம் வீணாக்கியாச்சு, ஒரு கேள்வியை பார்த்துடலாம். ஸோ இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பார்த்துருந்தோம், நீங்கள் அதை தொடர்ச்சி பார்க்கலாம். இந்தாருக்கு பாருங்கள், இதுலேருந்து பார்க்கணும் ஓகேவா. ஸோ போன வந்து இதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வரலாற்று முந்தைய காலம் வரைக்கும் பார்த்துருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குகையில் வாழ கற்றுக்கொண்ட குரோமாக்கான்ஸ் மனிதர்கள் பிரான்சில் உள்ள லாஸ்கஸ் என்னும் இடத்தில் உள்ள குகைகளில் வாழ்ந்ததற்கான தொல்லியல் சான்றுகள் கிடைத்துள்ளன. இவர்களிடம் இறந்தவர்களையும் புதைக்கும் பழக்கம் இருந்தது. அப்போ கேட்பாங்க, இதில் ரெண்டு பேரை நீங்கள் நான் வச்சுக்கணும், குகையில் வாழ கற்றுக்கொண்ட மனிதர்கள் குரோமாக்கான்ஸ் அப்படிங்கிறத நான் வச்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கான சான்றுகள் எங்கே கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸில் உள்ள லாஸ்கஸ் அப்படிங்கிற இடத்துல கிடச்சிருக்கும். இந்த ரெண்டு தான் நீங்கள் வந்து கட்டாயம் நான் வச்சுக்கணும். என்னெல்லாம் பாருங்கள், குகையில் வாழ கற்றுக்கொண்ட மனிதர்களின் பெயர் என்ன, குரோமாக்கான்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கான சான்றுகள் எங்கே கிடைத்துள்ளன, பிரான்ஸில் உள்ள லாஸ்கஸ் அப்படிங்கிற இடத்துல கிடச்சிருக்கும். இது ரெண்டு மட்டும் நீங்கள் நான் வச்சுக்கோங்க இந்த பாக்ஸ் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மானுடவியல் மனிதர்களையும் அவர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றியும் படிப்பதுமான மானுடவியல் ஆகும். மானுடவியல் என்னது, மனிதர்கள் மற்றும் அவர்களுடைய பரிணாம வளர்ச்சி பற்றி படிக்கக்கூடிய படிப்பு பேர் தான் என்னது, மானுடவியல். இங்கிலீஷில் பொறுத்த வரைக்கும் ஆந்த்ரோபோலாலஜி அப்படிங்கிறது தான் என்னது, அந்த மனிதர்களையும் அவர்களுடைய பரிமாண வளர்ச்சி பற்றி படிக்கக்கூடிய படிப்பு மானுடவியல். அடுத்து மானுடவியல் என்னும் சொல் 2 கிரேக்க வார்த்தைகளிலிருந்து பெறப்பட்டது. அதில் ஆந்த்ரோபோஸ் என்பதன் பொருள் மனிதன், லோகோஸ் என்பது பார்த்திங்கன்னா பொருள், எண்ணங்கள் அல்லது காரணம், எண்ணங்கள் அல்லது காரணம், இந்த ரெண்டு தான் அந்த பொருள். எதுக்கு லோகோஸ் அப்படிங்கிறதுக்கு. மானுடவியல் ஆய்வாளர்கள் மனித குலத்தின் வளர்ச்சியையும் நடத்தையையும் ஆராய்ந்து மனிதனின் கலாச்சாரம் மற்றும் சமூக நிகழ்வுகள் பற்றிய முழு விளக்கத்தையும் அடைவதற்கு முயல்கின்றனர். இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரே பாயிண்ட் வச்சுக்கணும், என்ன பாயிண்ட் தெரியுமா, மனிதர்களையும் அவர்களின் பரிணாம வளர்ச்சி பற்றி படிக்கக்கூடிய படிப்பின் பெயர் என்ன, மானுடவியல். முடிஞ்சது இந்த ரெண்டு பாக்ஸ் கொஸ்டின் முடிஞ்சது. அடுத்து இது பார்த்தீங்கன்னா அந்த மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முற்கால மனிதர்கள் வாழ்ந்த இடங்கள், இதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறது ஒரு சொல்ல முடியாது, இருந்தாலும் கேட்கலாம். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம வந்து எனது எல்லாத்தையும் படித்தோம், எதுவுமே மிஸ் பண்ணக்கூடாது. பாக்ஸ் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எதுவுமே மிஸ் பண்ணக்கூடாது. முதல்ல பாருங்கள், ஆஸ்ட்ரோலோபிதிகஸ் அப்படிங்கிற மனிதன் பார்த்தீங்கன்னா கிழக்கு ஆப்பிரிக்காவில் வாழ்ந்திருப்பான். அடுத்து ஹோமோ ஹெபிலிஸ்ங்கிற மனிதன் பார்த்தீங்கன்னா தென் ஆப்பிரிக்காவில் வாழ்ந்திருப்பான். அடுத்து ஹோமோ எரக்டஸ் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா மற்றும் ஆசிய பகுதிகளில் வாழ்ந்த முற்கால மனிதர்கள். அடுத்து நியாண்டர்தால் மனிதர்கள் பார்த்தீங்கன்னா யூரோசியா மற்றும் ஐரோப்பா அல்லது ஆசியாவிலுமே வாழ்ந்திருக்காங்க. அடுத்து குரோமாக்னான்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் முன்னாடி பார்த்த பாக்ஸ் கொஸ்டின். அடுத்து பீகிங் மனிதன் பார்த்தீங்கன்னா சீனா, இப்போவுமே பார்த்தீங்கன்னா பீகிங் அப்படிங்கிற ஒரு ஊர் வந்து பார்த்தீங்கன்னா சீனாவில் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக மறக்காது. அடுத்து ஹோமோசிப்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில், இந்த ஹோமோசிப்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா மனிதனுடைய அறிவியல் பெயர். அடுத்து ஹைடல்பர்க் மனிதன் பார்த்தீங்கன்னா லண்டனில் வாழக்கூடிய அந்த மனிதன். அப்போ இதை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்குது, உங்களுக்கு எது முக்கியம் தோணுதோ அதை பிறகு நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாமே முக்கியம் தான் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். நீங்கள் எதை வேணாலும் மறக்கலாம், அந்த மறந்ததை கூட கேட்கலாம். அதனால் இருக்கக்கூடிய 8 அந்த மனிதன் நீங்கள் படிச்சுக்கோங்க ஓகேவா. அப்போ இந்த பாக்ஸ் கொஸ்டின் முடிஞ்சது. அடுத்து பார்த்தீங்கன்னா சிந்து சமலி நாகரிகம் இல்லை காலக்கோடுங்கிறது முக்கியமான கொடுத்துருக்கோம், அந்த காலக்கோடு தெளிவாக இல்லை, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காலக்கோடு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டு அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேவா. அந்த மாதிரி தெளிவாக இல்லை நான் கொடுக்க மாட்டேன் ஓகேவா. ஸோ தெளிவாக நான் கொடுக்குறது உங்களுக்கு புரியாமல் போயிடலாம், அல்லது வீடியோவில் தெரியாமல் இருக்கலாம். அதனால் என்னது, உங்களுக்கு கொடுக்காம நான் வந்து தெளிவாக இருக்கக்கூடிய படங்கள் மற்றும் அந்த கேள்விகள் மட்டும் நான் கொடுக்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாக்ஸ் கொஸ்டின் இது தேவையில்லை, அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் தேவையில்லை ஓகேவா. அது முக்கியமான புக்கில் இருக்கும், புக்கில் நீங்கள் முடிஞ்சால் பார்த்துக்கோங்க. இதில் பாருங்கள், இந்திய தொல்லியல் துறை ASI ஆர்கலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1861 அலெக்சாண்டர் கன்னிகாம் என்பவரால் நிறுவப்பட்டது. இதன் தலைமகம் எங்கே இருக்குது, புதுடெல்லியில் இருக்குது. அப்போ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 2 கொஸ்டின் தான் நீங்கள் படிக்கணும் ஓகேவா. என்னெல்லாம் பாருங்கள், இந்திய தொல்லியல் துறையை நிறுவியவை யார்,
அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1861. எங்கு தலைமையகம் உள்ளது? டெல்லியில் இருக்கு. மூணு கொஸ்டின் நீங்கள் வந்து கட்டாயம் நினைச்சுக்கணும். எது இந்த பாஸ் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் முக்கியமான கொஸ்டின், நல்லா நினைச்சுக்கோங்க. இந்திய தொழில் துறை, அதுக்கு விரிவாக்கம் என்ன பார்த்தீங்கன்னா அது ஆர்க்கலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அது கூட கேட்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. எப்போ நிறுவப்பட்டதுன்னு கேட்பாங்க. எப்போ? 1861. யாருடைய உதவியால் நிறுவப்பட்டதுன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படிங்கிற உதவியால் நிறுவப்பட்டது. இதன் தலைமையகம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்குது, புதுதில்லியில் இருக்குது. அப்போ இதை பொறுத்த வரைக்கும் மூணு கொஸ்டின் நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய கேள்வி. அடுத்த பாக்ஸ் கொஸ்டின், மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் உபயோகப்படுத்தப்பட்ட உலோகம் எது? இது பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இந்த செம்புங்கிற உலோகம் தான் பார்த்தீங்கன்னா மனிதர்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா முதன் முதலில் கண்டுபிடிச்சி அதை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. அப்போ இதில் இதை பாயிண்ட் வரைக்கும் ஒரே பாயிண்ட் தான் என்னது, மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலோகம் என்னது? செம்பு, அவ்வளோதான். அடுத்த கேள்வி, இந்த வெண்கல காலம், இது ஒன்றும் பெரிய ஒரு விஷயமும் கிடையாது. வெண்கல காலம்னா என்ன? மக்கள் வந்து அந்த வெண்கலத்தான பொருட்களை வந்து பயன்படுத்திய காலம் தான் என்னது, வெண்கல காலம். இப்போ செம்பு காலம்னா நீங்கள் வந்து சிந்து சமணி நகரத்தை சொல்லலாம், ஏன்னா அவங்களுக்கு வந்து செம்பு அந்த பொருட்களை பயன்படுத்தியிருப்பாங்க, அது என்னது. அப்போ சிந்து சமணி நகரமே என்னது, ஒரு வகையான செம்பு காலத்தை சார்ந்ததா அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லிக்கலாம். எந்தெந்த பொருட்களை வச்சு பயன்படுத்தியிருப்பாங்க அது என்னது, அதை வச்சு நம்ம வந்து அந்த காலம் இந்த காலம் சொல்லி நம்ம வந்து அழைக்கிறோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு இந்த மன வரைபடம், இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஹரப்பா நாகரிகம் இருக்குல்ல, அதாவது சிந்து சமவெளி நாகரிகம், அது ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. மேல்நகர அமைப்பு, கீழ்நகர அமைப்புன்னு சொல்லி ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. அதில் அந்த மேல்நகர பகுதியில் மூணு இருக்கும், கீழ்நகர பகுதியில் ரெண்டு இருக்கும். மேல்நகர பகுதியில் மூணு பாருங்கள், நகரத்தின் மேற்பகுதி சற்று உயரமானது, அது கோட்டை எனப்பட்டது. அடுத்து நகர நிர்வாகிகள் இதை பயன்படுத்தினர், அதாவது நகரத்தை நிர்வகிக்கக்கூடிய அந்த பதவியில் இருக்கக்கூடிய அரசாங்க பதவியில் இருக்கக்கூடியவங்க வந்து மேல்நகர அமைப்பில் இருந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பெருங்குளமும் தானிய கலைஞர்களும் இருந்தன. அப்போ கேட்பாங்க அந்த பெருங்குளம் மற்றும் தானிய குழந்தை எங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேல்நகர அமைப்பு. ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்த பதவி வகிக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் இருப்பாங்க, அதனால் என்னது அங்கே வந்து தானிய களஞ்சியம் இந்த மாதிரி பெருங்குளம் போல் இருக்கும். ஓகேவா? கீழ்நகர அமைப்பு பாருங்கள், நகரத்தின் கீழ்ப்பகுதி சற்று தாழ்ந்த உயரமுடையது, அதிக பரப்பு கொண்டது. அப்போ அதிக அளவில் மக்கள் தான் இருப்பாங்க அப்போ தானே. ஸோ அப்போ அந்த மக்கள் வாழ்ந்த இடம் தான் என்னது, கீழ்நகர அமைப்பு. அதில் தான் பார்த்தீங்கன்னா மக்கள் வாய்ப்பாங்க. இது பொதுமக்கள் வசிக்கும் இடமாக திகழ்ந்தது. அப்போது மேலே வந்து பார்த்திங்கன்னா மேல்நகர அமைப்பில் வந்து அதை அரசு பதவி வைக்கக்கூடியவங்க வாழ்ந்திருக்காங்க முதல். அடுத்து தானிய களஞ்சியம் பெருங்குளம் அங்கே அமைந்திருக்குது, அவ்வளோதான். அடுத்து கீழே பொறுத்த வரைக்கும் மக்கள் வாழ்ந்திருக்காங்க, அதிக பரப்புகளை கொண்டது இந்த கீழ்நகர அமைப்பு. இதை பொறுத்த வரைக்கும் நாலு கொஸ்டின் நீங்கள் வந்து கட்டாயம் வச்சுக்கணும். அடுத்த ஒரு பாக்ஸ் பார்க்கலாமா? இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெஹர்கர் சிந்து சமவெளி நகரத்துக்கு முன்னோடி என்று அழைக்கப்படுகிறது. முன்னோடியும் ஒன்றும் இல்லை, அதுக்கு முந்தைய ஒரு வரலாறு, சாரி ஒரு வரலாறு காலத்தை சார்ந்தது இந்த மெஹர்கர். ஓகேவா? அப்போ மெஹர்கர் பற்றி பார்க்கலாமா? மெஹர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடமாகும். இது பாகிஸ்தான் நாட்டில் உள்ள பலுச்சிஸ்தான் அப்படிங்கிற மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது. இது தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்ததாக கண்டறியப்பட்ட இடங்களில் ஒன்று. மக்கள் வேளாண்மையிலும் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டதற்கான சான்று இங்கு கிடைத்துள்ளது. பொது ஆண்டுக்கு முன் 7000 ஒட்டிய காலத்திலேயே மெஹர்கரில் நாகரிகத்துக்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கான தொல்லியல் சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறேன், மூணே கொஸ்டின் தான் எடுத்துக்கணும். என்ன பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புதிய கற்கால மனிதர்கள் வாழ்ந்தார்கள் ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா இது எங்கே இருக்குதுன்னு கேட்பாங்க, பாகிஸ்தானில் உள்ள பலுச்சிஸ்தான் மாநிலத்தில் உள்ள போலன் ஆற்று கரையில் இருக்குது ரெண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வருடம் பொது ஆண்டுக்கு முன் 7000 முற்பட்டு தான் என்னது, இந்த மெஹர்கர். இதான் நீங்கள் முக்கியமான நினைவச்சுக்கணும், இந்த ஹெட்டிங்கும் நினைவச்சுக்கோங்க. அப்போ மெஹர்கர்னு கேட்டால் என்னது, சிந்து சமவெளி நகரத்திற்கு முன்னோடி தான் என்னது இந்த மெஹர்கர். இங்கே பார்த்தீங்கன்னா புதிய கற்கால மக்கள் வந்து வாழ்ந்ததற்கான சான்றுகள் கிடைச்சிருக்குது. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் நாட்டில் உள்ள பலுச்சிஸ்தான் மாநிலத்தில் உள்ள போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்திருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இதோட ஆண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பொது ஆண்டுக்கு முன் 7000 முற்பட்டிய காலத்தை சேர்ந்தது, அவ்வளோதான். இந்த நாலு கொஸ்டின் மட்டும் வச்சுக்கோங்க, போதுமானது இருக்கும். மேலாம் நாளே கொஸ்டின் தான் நான் என்ன சொல்கிறேன் பாருங்க, மெஹர்கர் சிந்து சமவெளி நகரத்து முன்னோடி, புதிய கற்கால மக்கள் வாழ்ந்ததுக்கான ஒரு சான்று. அடுத்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் உள்ள பலுச்சிஸ்தான் மாநிலத்தில் உள்ள போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது. பொது ஆண்டுக்கு முன் 7000 முற்பட்டது இந்த மெஹர்கர். ஓகேவா? அப்போது இதை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சது பாக்ஸ் கொஸ்டின். அடுத்து பாருங்கள், கட்டடங்கள் கட்டுவதற்கு ஏன் சுட்ட செங்கற்கள் பயன்படுத்தப்படுகின்றன? ஏனென்றால் அவை வலுவானவை, கடினமானவை, நிலைத்து நிற்கக்கூடியவை, நெருப்பை கூட தாங்குபவை, மேலும் அவை நீரினால் கரைவதில்லை. இப்போ இந்த சுட்டு செங்கல் வந்து நம்ம வீட்டிலையுமே இப்போ ரீசெண்டாக இப்போ குறிப்பாக கூட நம்ம வந்து சுட்டு செங்கலை பயன்படுத்தி வரோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிட்டி சைடில் பார்த்தீங்கன்னா சிமெண்டால் செய்யப்பட்ட அந்த செங்கலை வச்சு பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. கிராமங்கள் சைடில் பார்த்திங்க அப்படின்னா வந்து சுட்டு செங்கல், அதாவது மண்ணால் செய்யப்பட்டு அதை சுட்டு, அதாவது தீயினால் தீயிட்டு சுட்டு அதை பயன்படுத்துவோம். அதோட அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா
அது வந்து பார்த்திங்கன்னா வலுவானவை. அடுத்து கடினமானவை, நிலைத்து நிற்கக்கூடியவை, நெருப்பை கூட தாங்குபவை, மேலும் அவை நீரினால் கரைவதில்லை. இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜென்ரலாக தெரியக்கூடியதான், சிவில் படிச்சவங்க எல்லாருமே தெரிஞ்சக்கூடியது. ஓகேவா? ஸோ அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்டதாக தானிய களஞ்சியம் ஒன்று ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராக்கி கார்கில் கண்டுபிடிக்கப்பட்டது. இது முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்தது. இது முக்கியமான க்வெஸ்சன், கேட்டிருக்காங்க குரூப் ஃபோர் முதல் கொண்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதை பொறுத்தவரை என்ன பார்த்துன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து அந்த ராக்கி கார்கின்னு சொல்லுவாங்க, அது எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். எங்கே? இந்தியாவில் உள்ள ஹரியானாவில் இருக்குது. இது முக்கியமான கொஸ்டின், இதை மறந்துடவே மறந்துடாதீங்க. ராக்கி கார்கி அமைந்துள்ள மாநிலம் என்னது? ஹரியானா. இது பார்த்திங்கன்னா முதிர்ச்சி அடைந்த ஹரப்ப காலத்தை சார்ந்தது. கூற்று கொஸ்டினில் கேட்பாங்க. எப்படி கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, கட்டப்பட்ட அதாவது சுட்டு சங்கரால் கட்டப்பட்ட அந்த தானிய கலைஞ்சியம் வந்து ஹரியானாத்தில் கிடச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் கூற்று ராக்கி கார்கி வந்து பார்த்திங்கன்னா ஹரியானாத்தில் இருக்குது. இது ரெண்டாவது கூற்று. மூணாவது கூற்று பார்த்தீங்கன்னா, இது முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்தது சொல்லி மூன்றும் கொடுப்பாங்க. மூன்றும் சரி, இரண்டு மட்டும் சரி, மூன்று ஒன்று சரி அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. மூன்றுமே சரியானதாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். இந்த பாக்ஸ் சூஸ்னு முக்கியமான ஒன்று. ஓகேவா? ஸோ பத்து நிமிஷம் தாண்டிருச்சு. அப்போ இந்த இதோட நீங்கள் முந்தைய வகுப்பு வந்து முடிச்சுக்கிடுவோம். நாளைய வகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேவிடி கொர்க்கை வஞ்சி தொண்டி இந்த மாதிரி வரக்கூடிய பகுதிகளை பின்னாடி கூட பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா பகுதி ரெண்டுக்கான ஃபுல் பாக்ஸ் கொஸ்டின் கொடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ இன்னும் ஆரம்ப வகுப்பே முடியலை, அப்போ எவ்வளோ பாக்ஸ் கொஸ்டின் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? அப்போ இந்த வீடியோ வந்து ஒருவரும் கொடுக்குறேன், டெய்லி உங்களுக்காக கொடுக்குறேன். எனக்கு நல்ல வீஸ் மட்டும் கொடுங்க போதும். ஓகேவா? நன்றி, வணக்கம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.